அனைவருக்கும் வணக்கம். நியூஸ் 7 தமிழின் பக்தி நேரத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். முதலாவதாக ஆன்மீக செய்திகள் சிலவற்றை பார்க்கலாம். வள்ளியூர் சுப்பிரமணிய சுவாமி குடைவரை கோயிலில் சித்திரை தேரோட்ட திருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்கியது. நெல்லை மாவட்டம் வள்ளியூரில் அமைந்துள்ள மிகப்பெரிய சுப்பிரமணிய சுவாமி குடைவரை கோயிலில் ஆண்டுதோறும் சித்திரை தேரோட்ட திருவிழா வெகு விமரிசையாக நடைபெறுவது வழக்கம். 10 நாட்கள் நடைபெறும் இந்த திருவிழாவை முன்னிட்டு சிறப்பு அபிஷேக ஆராதனைகளுடன் கொடியேற்றப்பட்டது. இந்த விழாவில் தினமும் சுவாமிக்கு அபிஷேக அலங்கார தீபாரதனையும் சுவாமி பல்வேறு வாகனங்களில் எழுந்தருளும் நிகழ்ச்சியும் நடைபெறுகிறது. 9ஆம் திருவிழாவை ஒட்டி ஏப்ரல் 28ஆம் தேதி தேரோட்டம் நடைபெறுகிறது. சீர்காழி சட்டைநாதர் கோயில் குடமுழுக்கு விழாவில் ஹெலிகாப்டர் மூலம் மலர் தூவ ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழியில் தருமபுரம் ஆதீனத்துக்கு உட்பட்ட சட்டைநாதர் சுவாமி கோயில் அமைந்துள்ளது. இக்கோயிலில் திருநிலை நாயகி உடனாகிய பிரம்மபுரேஸ்வரர் அருள் புரிந்து வருகிறார். இங்கு மலை மீது உமாமகேஸ்வரர் சட்டைநாதர் சுவாமிகள் அருள்பாலித்து வருகின்றனர். திருஞான சம்பந்தர் அவதார தலமாக இக்கோயில் விளங்குகிறது. இங்கு ஞான சம்பந்தருக்கு உமையம்மை ஞானப்பால் வழங்கியதாக தல புராணம் கூறுகிறது. சிறப்பு மிக்க இந்த கோயிலின் குடமுழக்கு விழா மே 24ஆம் தேதி நடைபெறுகிறது. குடமுழக்கு விழா அழைப்புதல் பிரம்மபுரீஸ்வரர், திருநிலை நாயகி அம்மாள், சட்டநாத சுவாமி ஆகியோர் சன்னதிகளில் வைத்து வழிபாடு செய்யப்பட்டது. அதன் பின்னர் அழைப்புதலை தருமபுரம் ஆதீனம் மாசிலாமணி தேசிக ஞானசம்பந்த பரமாச்சாரியர் வெளியிட்டார். குடமுழக்கின் போது ஹெலிகாப்டர் மூலம் கோபுரங்களில் மலர் தூவ ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. காஞ்சிபுரம் திருவேளுகை சிங்கபெருமாள் கோயிலில் சித்திரை அமாவாசையை முன்னிட்டு சிங்கப்பெருமாளுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனையும் ஊஞ்சல் சேவையும் நடைபெற்றது. காஞ்சிபுரத்தில் 108 திவே தேசங்களில் ஒன்றான திருவேளுகை அழகிய சிங்கப்பெருமாள் கோயிலில் சித்திரை அமாவாசையொட்டி சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது. அப்போது நடைபெற்ற ஊஞ்சல் சேவையில் அமுதவள்ளி தாயாருடன் அழகிய சிங்கர் பக்தர்களுக்கு அருள்பாலித்தார். இங்கு வேதவதி ஆற்றி பார்த்து ரசித்தவாறு நரசிம்மர் சினம் தணிந்து தரிசனம் தருகிறார். சிறப்பு மிக்க இந்த கோயில் நடைபெற்ற சிறப்பு அபிஷேக ஆராதனை மற்றும் ஊஞ்சல் சேவையில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு வழிபட்டனர். நாமக்கல் அருகே கருப்பண சாமி கோயிலில் சித்திரை மாத பூசொரிதல் விழா திரளான பக்தர்கள் சாமி தரிசனம் செய்தனர். நாமக்கல் மாவட்டம் மோகனூர் குறிக்கார கருப்பண சாமி கோயிலில் அமாவாசை தோறும் சிறப்பு பூஜை செய்யப்பட்டு வருகிறது. அந்த வகையில் சித்திரை மாத அமாவாசையை முன்னிட்டு பூச்சொரிதல் வழிபாடு நடைபெற்றது. இதில் கருப்பண சாமிக்கு சிறப்பு அபிஷேகமும் ஆராதனையும் நடைபெற்றது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமியை வழிபட்டனர். மதுரை வைகையாற்றில் உள்ள தேனூர் மண்டபத்தில் கொட்டகை முகூர்த்த கால் நடும் விழா சிறப்பு பூஜைகளுடன் நடைபெற்றது. மதுரை அழகர் கோயிலில் நடைபெறும் திருவிழாக்களில் சித்திரை பெருவிழா உலக பிரசித்தி பெற்றுள்ளது. விழாவின் முன்னோட்டமாக தல்லாகுளம் பிரசன்ன வெங்கடாசலபதி கோயிலில் கொட்டகை முகூர்த்த விழா நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து வைகையாற்றில் உள்ள தேனூர் மண்டபத்தில் சிறப்பு பூஜைகளுடன் முகூர்த்த கால் நடப்பட்டது. பின்னர் கள்ளழகர் கோயில் மற்றும் மீனாட்சியம்மன் கோயில் நிர்வாகத்தினர் பரஸ்பரம் சித்திரை திருவிழா அழைப்புதலை பெற்றுக்கொண்டனர். துர்வாச முனிவரின் சாபத்தின் காரணமாக தவளையாக மாறிவிட்ட சுதபஸ் என்ற முனிவருக்கு சுந்தரராஜ பெருமாள் சாப விமோச்சகம் அளித்தார். இதனை நினைவு கூறும் விதமாக தேனூர் மண்டபத்தில் மண்டூர முனிவருக்கு கள்ளழகர் சாப விமோச்சகம் அளித்த நிகழ்ச்சி நடைபெற்றது. சிவகங்கை மேலவாணியங்குடி சீரடி சாய்பாபா கோயிலில் சித்திரை மாத குருவார சிறப்பு அலங்கார ஆராதனை நடைபெற்றது. மேலவாணியங்குடியில் அமைந்துள்ள சீரடி சாய்பாபா கோயிலில் வியாழக்கிழமை தோறும் பக்தர்கள் மலர் மாலைகள், பிஸ்கட்டுகள் சமர்ப்பித்து வழிபாடு செய்து வருகின்றனர். சித்திரை மாத வியாழக்கிழமையொட்டி சாய்பாபாவுக்கு நீலவண்ணப்பட்டு வஸ்திரம் அணிவித்து ரோஜா மாலைகள் கொண்டு சிறப்பாக அலங்கரித்தனர். தொடர்ந்து பாபாவுக்கு தீப தூப ஆதாரணை காண்பித்து உதிரி பூக்கள் கொண்டு அர்ச்சனை செய்யப்பட்டது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு வழிபட்டனர். விருதுநகர், சிவகங்கை மாவட்டங்களில் சித்திரை மாத அமாவாசையை முன்னிட்டு பிரத்யங்கரா தேவிக்கு சிறப்பு யாகத்துடன் அபிஷேக ஆராதனை நடைபெற்றது. விருதுநகர் முத்துமாரியம்மன் கோயிலில் பிரத்யங்கரா தேவி தனி சன்னதியில் அருள்பாலித்து வருகிறார். சித்திரை மாத அமாவாசையை முன்னிட்டு பிரத்யங்கரா தேவிக்கு சிறப்பு யாகங்களும் அபிஷேகங்களும் நடைபெற்றன. யாக குண்டத்தில் 108 மூலிகை பொருட்கள், பழங்கள், இனிப்பு வகைகள், பூசணிக்காய், மிளகாய் வற்றல் ஆகியவற்றை சமர்ப்பித்து பக்தர்கள் வழிபாடு செய்தனர். குருப்பெயர்ச்சியை முன்னிட்டு சோழவந்தான் அருகே குருவித்துறை சித்திரரத வள்ளப்ப பெருமாள் கோயிலில் லட்சார்ச்சனை நடைபெற்றது. நாளை மறுநாள் வாக்கிய பஞ்சாங்கப்படி குரு பகவான் மீன ராசியில் இருந்து மேஷ ராசிக்கு இடம்பெயர்கிறார். இதனை முன்னிட்டு மதுரை மாவட்டம் குருவித்துறை கிராமத்தில் அமைந்துள்ள செண்பகவள்ளி தாயார் சமேத சித்திரரத வல்லப்ப பெருமாள் கோயிலில் லட்சார்ச்சனை நடைபெற்றது. இதில் தமிழ்நாடு முழுவதிலும் இருந்து திரளான பக்தர்கள் பங்கேற்று வழிபாடு செய்தனர். இங்கு யோக குருவாக வீற்றிருக்கும் பகவானை வழிபட்டால் தோஷம் நீங்கி பரிபூரண குருவால் கிடைக்கும் என்பது ஐதீகம். பாண்டிய நாட்டில் உள்ள நவகிரக தலங்களுள் குருவித்துறை குருவிக்குரிய கோயிலாக திகழ்கிறது. அறப்புக்கோட்டை அருகே ஆயிரக்கண் மாரியப்பன் கோயில் பங்குனி பொங்கல் விழாவில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் அக்னி சட்டி எடுத்து நேர்த்திக்கடன் செலுத்தினர். விருதுநகர் மாவட்டம் புளியம்பட்டி ஆயிரக்கண் மாரியம்மன் கோயிலில் பங்குனி பொங்கல் விழா ஏப்ரல் 11ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கி வெகு விமரிசையாக நடைபெற்று வருகிறது. விழாவின் முக்கிய நிகழ்வான நேர்த்திக்கடன் செலுத்தும் வைபவம் சிறப்பாக நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் மேல தாளத்தோடு ஆட்டம் பாட்டத்துடன் அக்னி சட்டி ஏந்தி ஊர்வலமாக சென்று நேர்த்திக்கடன் செலுத்தினர். மேலும் குதிரை பூட்டிய சாரட்டு வண்டியில் அலங்கார மாலைகளை மேல தாளங்களுடன் ஊர்வலமாக எடுத்து வந்து அம்மனுக்கு சாற்றி வழிபட்டனர். போலூர் அருகே மகா காளியம்மனுக்கு சித்திரை அமாவாசையை முன்னிட்டு ஊஞ்சல் தாலாட்டு நடைபெற்றது. திருவண்ணாமலை மாவட்டம் பாக்மார்பேட்டை கிராமத்தில் அமைந்துள்ள மகா காளியம்மன் கோயிலில் சித்திரை மாத அமாவாசை திருவிழா கொண்டாடப்பட்டது. இதனை முன்னிட்டு சிறப்பு அலங்காரத்தில் அம்மன் ஊஞ்சலில் எழுந்தருளினார். பின்னர் படகில் இடப்பட்டு பம்பை உடுக்கை மேல தாளத்துடன் பூஜைகள் செய்யப்பட்டன. இதனையடுத்து ஊஞ்சல் தாலாட்டு நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு ஊஞ்சலாட்டி தாளாட்டி மகா காளியம்மனை வழிபட்டனர். சித்திரை பெருந்திரு விழாவின் முன்னிட்டு மதுரை தல்லாகுளம் பிரசன்ன வெங்கடாசலபதி கோயிலில் கொட்டகை முகூர்த்த விழா சிறப்பாக நடைபெற்றது. 108 திவ்ய தேசங்களுள் ஒன்றான மதுரை கள்ளழகர் கோயில் திருவிழாக்களில் சித்திரை பெருந்திருவிழா உலக புகழ் பெற்றதாகும். இவ்விழாவின் முன்னோட்ட நிகழ்ச்சியாக தல்லாகுளம் பிரசன்ன வெங்கடாசலபதி கோயிலில் கொட்டகை முகூர்த்த விழா நடைபெற்றது. இதில் கோயில் மண்டப வளாகத்தில் யாளி திருமுகத்திற்கு முன்பாக நாணல் புல், மாவிளை, தேங்காய், பழங்கள் வைத்து நூபுர கங்கை தீர்த்தத்தில் அபிஷேகம் செய்யப்பட்டது. பின்னர் ராஜகோபுரம் முன்பாக முகூர்த்த கால் நடப்பட்டது. இதனைத் தொடர்ந்து பந்தல் அமைக்கும் பணிகள் தொடங்கியது. சுந்தரராஜ பெருமாள் மே 3ஆம் தேதி இரவு 7 மணிக்கு தங்க பள்ளக்கில் கள்ளழகர் திருக்கோணத்தில் மதுரையை நோக்கி புறப்படுகிறார். சித்திரை திருவிழாவின் சிகர நிகழ்ச்சியான கள்ளழகர் வைகையாற்றில் எழுந்தரும் நிகழ்வு மே 5ஆம் தேதி காலை 5:45 மணி முதல் 6:12 மணிக்குள் நடைபெறுகிறது. ஜெயங்கொண்டம் அருகே காரை குறிச்சி பசுபரஷ்பரர் கோயிலில் சூரிய கதிர்கள் சிவலிங்கத்தை ஒளி வீச வழிபட்டனர். அரியலூர் மாவட்டம் கொள்ளிடம் ஆற்றங்கரை அருகே காரை குறிச்சி கிராமத்தில் சோழர் காலத்தில் கட்டப்பட்ட சௌந்தர நாயகி சமேத பசுபதீஷ்பரர் கோயில் அமைந்துள்ளது. இக்கோயிலில் சூரிய பகவான் பசுபதீஷ்பரரை வழிபட்டு சாபம் நீங்கியதாக கோயில் தல புராணம் கூறுகிறது. அதனை நிறைவு கூறும் விதமாக ஆண்டுதோறும் சித்திரை மாத தொடக்கத்தில் சூரிய ஒளிக்கதிர்கள் இங்குள்ள சிவலிங்கத்தின் மீது பரவி மானசீகமாய் பூஜித்து வருவது வழக்கமாக உள்ளது. அதன்படி இன்று காலை 6:10 மணி அளவில் இருந்து 6:20 மணி வரை சூரிய ஒளிக்கதிர்கள் நேரடியாக லிங்கத்தின் மீது பட்டு பொன்னொழியில் ஒளிர்ந்தது. சுமார் 10 நிமிடங்கள் வரை நீடித்த இந்த விழாவை கண்டு பக்தர்கள் மெய் சிலிர்த்தனர். பட்டுக்கோட்டை அருகே கரம்ப்பயம் முத்துமாரியம்மன் கோயில் பங்குனி தேரோட்டம் மிக சிறப்பாக நடைபெற்றது. தஞ்சாவூர் மாவட்டம் கரம்ப்பயம் முத்துமாரியம்மன் கோயில் திருவிழா பங்குனி மாதம் 20ஆம் தேதி காப்பு கட்டுதலுடன் தொடங்கியது. அதனைத் தொடர்ந்து அம்மனுக்கு சிறப்பு பாலாபிஷேகம் நடைபெற்றது. விழாவின் முக்கிய நிகழ்வான பெரிய தேரோட்டம் மிக சிறப்பாக நடைபெற்றது. அப்போது ஐகனார் முருகப்பெருமான் முத்துமாரியம்மன் தனித்தனியே தேர்களில் எழுந்தருளி திருவீதி உலா வந்தனர். 3 தேர்களையும் ஏராளமான பக்தர்கள் வடம் பிடித்து இழுத்து வந்து சாமி தரிசனம் செய்தனர். மேலும் தலைமுடி காணிக்கை செலுத்தியும் காவடி எடுத்தும் பால்குடம் சுமந்தும் அழகு குத்தியும் நேர்த்திக்கடன் செலுத்தினர். பல்லடம் அருகே இடுவாய் கிராமத்தில் உக்கர பிரத்யங்கரா தேவிக்கு சித்திரை அமாவாசையை முன்னிட்டு மிளகாய் வற்றல் யாகம் நடைபெற்றது. திருப்பூர் மாவட்டம் இடுவாய் கிராமத்தில் அமைந்துள்ள உண்ணாமலை அம்பிகை சமேத அண்ணாமலையார் கோயிலில் உக்கர பிரத்யங்கரா தேவி தனி சன்னதியில் வீற்றிருந்து அருள்வாளித்து வருகிறார். இந்த அம்மனுக்கு சித்திரை அமாவாசையை முன்னிட்டு நிகும்பலா யாகம் நடைபெற்றது. இந்த யாகத்தில் மிளகாய் வற்றல், பலகாரங்கள், பழங்கள், காய்கறிகள் ஆகியவற்றை பக்தர்கள் சீர்வரிசையாக கொண்டு வந்து கூடை கூடையாக கொட்டி வழிபாடு செய்தனர். இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். இது போன்ற மேலும் பல ஆன்மீக செய்திகளைக்கான நியூஸ் 7 தமிழ் பக்தி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.